वेलकम टू अवर चैनल इत उ शेर बिजनेस नम्बर नालू लांग टर्म स्टॉक पाक स्टाक इई पड़े अब रोम फील पड़ी रोम लोयस्ट प्रेस को उड़े स्टाक बै पड़ेंगे ना की मार्केट पाती कंपा और पासीसिटिवा ऐसा नेचे फिफ्टी पाती इतवर पुलिस पासीसिटिवा ट्रेड आगे मार्निंग एजे निफ्टी अनलेस पड़े नम्बर पासीसिटिवा पातर सर वा नम नाल स्टाक अनलेस पड़ी पातर वीडियो को माँ इन चेनल सब्सक्राइब मरकाम सब्सक्राइब पड़ेंगे पड़े वो सब्सक्रिप्शन अड़ वीडियो पड़े और मोटिवेशन फर्स्ट स्टॉक पाक सेल 98 रूपये ट्रेड आगे स्टॉक पाती स्टील सेक्टर स्टॉक वाले स्टील सेक्टर स्टॉक ना हई डिविडेंड को स्टॉक स्टॉक नम इन्वेस्ट पड़ो अब इयरली पाती इंट्रस्ट मारे नम्बर 7% नमक वो नम्बर बैंक डेपासीट पड़ा कूड़ा नमुक 4% प्राफिट को पाती 7-10% वाक और इंट्रस्ट मारे नम्बर कोटा अंत स्टॉक ना हई रिटर्न बुक पड़ी मार्केट वीलचि अड़ोद और 4% नेगटिव को स्टॉक पाती इयर பாருங்க 35% प्राफिट புக் பண்ணிருக்காங்க 2 இயரா 196% நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் புக் பண்ணிருக்காங்க அந்த சேயில நம்ம ஏன் பை பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங் ரீசனையும் பார்த்தறலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபைனான்சியலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக்கு நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்குங்க நெட் கேஷ் ஜெனரேட்டட் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹையாக இருக்காங்க ஆனுவல் ஏர்னிங் பர் ஷேர் நல்ல ஒரு க்ரோத் ஆயிருக்கு அதே மாதிரி கடனை ரொம்ப ரொம்ப குறைச்சிட்டே வந்துட்டுருக்காங்க கடன் இருந்தாலும் 2 இயர் உங்களோட நெட் கேஷ் ஜெனரேட் எபிலிட்டியை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹையாக பண்ணியிருக்காங்க புக் வேலையை 2 இயராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ புக் வேலையை அதே பார்த்தீங்கன்னா கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க மெயினாக ஜீரோ ப்ளோ மட்டும் பிளட்ஜில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க நான் ஃபிஃபோரே சொன்ன மாதிரி தான் நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் டிவிடன் பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க 5 இயர்ஸாக ஸோ இந்த சேல நம்ம ஒரு 1 இயர் ஹோல்ட் பண்ணால் போதும் கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கு 200 ரூபாய் ரீச் பண்ணும் டபுள் மடங்கு நம்ம ப்ராஃபிட்டும் கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா டிவிடன் வந்து நமக்கு அக்கௌண்ட்லேயும் ஆட் ஆகிட்டே இருக்கும் செகண்டாக என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா என்எம்டிசி 153 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இவங்களும் ஒரு ஸ்டீல் செக்டர் ஸ்டாக் தான் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணி கொடுக்கும் இந்த ஸ்டாக்கோட வால்யூம் பார்த்திங்கன்னா 1,22,26,489 ஸோ நல்ல ஒரு ஹை வால்யூமில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க இந்த ஸ்டாக்கை நம்ம ஏன் என்எம்டிசியை பை பண்ணோம் அப்படின்னா இவங்க நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்குங்க இப்போ நான் சொல்கிற ரெண்டு ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுக்கும் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 10-15% நமக்கு ஒரு ஹை ப்ராஃபிட்டையும் ஹை ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் இது வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் மாதிரி நம்ம அக்கௌண்ட்டில் இது ஆட் ஆகிட்டே இருக்கும் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ராஃபிட் கொடுக்கல ஒரு 1 மந்த்தாக பாருங்கள் ஒரு கிளாஸில் தான் ட்ரேட் ஆகிருக்காங்க பட் ஒரு 1 வீக்காக 7% வரைக்கும் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க 2 இயராக பார்த்திங்கன்னா 63% ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஸ்டாக்கில் நமக்கு ஒரு பெரிய ஷேர் மார்க்கெட் நாலேஜ் இல்லாட்டி கூட இந்த ஸ்டாக்கை கண்டிப்பாக நம்ம பை பண்ணலாம் சரி இந்த ஸ்டாக்கை நம்ம ஏன் பை பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங் ரீசனையும் பார்த்தலாம் என்எம்டிசியோட பாருங்கள் அவங்களோட ஃபினான்ஷியலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க நெட் கேஷ் ஜெனரேட் எபிலிட்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹையாக இருக்குது எம்ஏசிடி நல்ல ஒரு பையன் கால் கொடுத்துருக்காங்க இவங்களோட ஆனுவல் ஏர்னிங் பர் ஷேர் நல்ல ஒரு க்ரோத் ஆயிருக்கு இந்த கம்பெனியோட பி ரேஷியோ ரொம்ப லோவாகுது ஸோ பி ரேஷியோ லோ ஆனிச்சுன்னா நல்ல ஒரு பையன் கால் தாங்க ஆர்ஓசி இம்ப்ரூவ் ஆகுறதுனால இவங்க பி ரேஷியோ லோவாகுது மெயினாக அந்த ஸ்டாக்கோ பாருங்கள் கடன் ரொம்ப ரொம்ப குறைவாக உள்ள ஒரு கம்பெனி மெயினாக 2 இயராக அவங்களோட நெட் கேஷ் ஜெனரேட் எபிலிட்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹையாக கொடுக்குறாங்க புக் வேலியோ பார்த்திங்கன்னா 2 இயராக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறாங்க ஸோ நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணி போயிட்டே இருப்பாங்க நல்ல ஒரு கம்பெனி டெவலப்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்க கம்பெனி மெயினாக ஜீரோ ப்ளோமோட்டர் பிளட்ஜில் ட்ரேட் ஆகிருக்காங்க நான் ஃபிஃபோர்ஸ் நம்ம தான் நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கை நம்ம ஒரு 1 இயர் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா 248 ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் பட் நல்ல ஒரு ஹை டிவிடன் நமக்கு கிடைச்சிரும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மூணாவது என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஸ்டாக்கு இவ்வளோ ஒரு லோ ப்ரைஸில் கண்டிப்பாக கிடைக்காது உடனே பை பண்ணிக்கோங்க இந்த ஸ்டாக்லாம் எப்போவுமே நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடியதான் ரிலையன்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 2,239 ரூபாயில் தாங்க ட்ரேட் ஆகிருக்காங்க வால்யூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை வால்யூம் 82,99,295 ஸோ அந்த ஸ்டாக் நம்ம ஃப்ரோட்ஃபுல்லாக கம்பல்சரி இருக்கணும் 1 இயராக பெரிய ப்ராஃபிட் எதுவும் கொடுக்கல 2% தான் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க ஒரு 3 மந்த் 5% லாஸாக கொடுத்துருக்காங்க பட் 2 இயராக பாருங்கள் 77% ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஸ்டாக்கில் இப்போ என்ட்ரி பாயிண்ட் கண்டிப்பாக எடுங்க இந்த ஸ்டாக்கை நம்ம ஏன் பை பண்ணோம் அந்த ரிலையன்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங் ரீசனையும் பார்த்தலாம் டிடிஎம் ஏர்னிங் பர் ஷேர் நல்ல ஒரு க்ரோத்தாக இருக்காங்க ஆனுவல் ஏர்னிங் பர் ஷேர் நல்ல ஒரு க்ரோத்துங்க குவார்டர் ஆன் குவார்டர் இவங்க நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணி கொடுத்துருக்காங்க இயர் ஆன் இயராக நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணி கொடுத்துருக்காங்க கடன் ரொம்ப ரொம்ப குறைவாக உள்ள ஒரு கம்பெனி 2 இயராக உங்களோட ரெவன்யூவாக இருக்கட்டும் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் 2 குவார்டர் கூட நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணி கொடுத்துருக்காங்க புக் வேல்யூ 2 இயராக அதே பார்த்தாங்க ஸோ புக் வேலையை அதே பார்த்தாங்கன்னா இந்த ஸ்டாக் அதிகமான உங்கள் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணுறாங்க ஸோ கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க மெயினாக ஜீரோ ப்ளோமோட்டர் பிளட்ஜில் ட்ரேட் இருக்காங்க இந்த லேன் இண்டஸ்ட்ரீஸை நம்ம ஒரு 1 இயர் ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக 3180 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம்
லாஸ்ட்டாக என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இது பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க் செக்டர் ஸ்டாக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோயஸ்ட் ப்ரைஸில் கிடைக்குது, 440 ரூபா. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ரேஞ்சில் 500 ரூபாய் ஒரு ஸ்டேக் கீழே வராது அப்படின்னு நினச்சி. அந்த மார்க்கெட் பண்ணுற பாடு இருக்கே, என்ன வேணால் நடக்குங்க. பட் இந்த மாதிரி நேரத்தில் அந்த ஸ்டாக்கை பை பண்ணிட்டோம்னா இன்னும் நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். 3 மந்தாக பாருங்கள், 7% லாஸை கொடுத்துருக்காங்க. 1 மந்தாக 17% ப்ராஃபிட்டு கொடுக்காம எகைன் ஒரு லாஸ் தான் கொடுத்துருக்காங்க. 1 இயராக 14% ப்ராஃபிட்டு, 2 இயராக 62% ப்ராஃபிட்டையும் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்ட்ரி பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஏன் இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக நல்ல ஒரு ஹை வால்யூமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 3,37,20,472. ஸோ நல்ல ஒரு ஹை வால்யூமில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை நம்ம ஏன் பை பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட நெட் கேஷ் ஜென்ரேட் எபிலிட்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹையாக இருக்காங்க. டிடிஎம் ஏர்னிங் பர் ஷேர் நல்ல ஒரு க்ரோத்தாக இருக்குது. இந்த ஸ்டாக்கோட எஃபிஷியன்சியாக 2 இயராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஆர்ஓஇ ஆர்ஓஏயும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 2 இயராக நல்ல ஒரு எஃபிஷியன்சியாக நல்ல ஒரு பையிங் கால் தான் கொடுத்துருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட்டாக இருக்கட்டும், இயர் ஆன் இயர் ரிசல்ட்டாக இருக்கட்டும், நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணியிருக்காங்க. கன்னிவா 3 குவார்டர் ஆன் குவார்டராக பாருங்கள், உங்களோட ரெவன்யூ ப்ராஃபிட்டையும் நல்ல ஒரு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2 இயராக அங்கே கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களோட புக் வேல்யூவும் அதிகப்படுத்திட்டு போகிறாங்க. கம்பெனி மெயினாக 0 கிலோமீட்டர் பட்ஜெட்ல ட்ரை ஆகிட்டுருக்காங்க. இவங்களோட குவார்டர் ஆன் குவார்டர் டிடிஎம் ஏர்னிங் பர் ஷேர் நல்ல ஒரு குரோத்தாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக்கை நம்ம ஒரு 1 இயர் ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 740 ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணலாம்.